வாக்காளர் அட்டை அதாவது ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் இணைக்கலாம் அப்படின்னு புதிய சட்டம் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் சமீபத்தில் நிறைவேற்றப்பட்டது. Electoral malpractices. இப்படி செய்வதால நம்ம பெயர்ல வேற யாராவது வாக்கு செலுத்துவதை தடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வாக்காளருக்கு பாதுகாப்பான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோல எப்படி ஓட்டர் ஐடியும் ஆதார் கார்டையும் இணைப்பது, என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல் வழி, voterportal.eci.gov.in என்கிற வெப்சைட்குள்ளே போய்க்கணும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் இல்லைனா ஓட்டர் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். உங்கள் பெயர், மாவட்டம், மாநிலம் ஆகிய தகவல் கொடுத்த பின்னர் உங்கள் ப்ரொஃபைல் இருக்கிற ஓட்டர் டீட்டெயில்ஸ் சர்ச் பண்ணி கவர்மெண்ட் டேட்டா பேஸோட கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் இந்த இடத்துல ஃபீட் ஆதார் நம்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷன் சில பேர்த்துக்கு மட்டும் ஓப்பன் ஆகுது. அதில் உங்கள் ஆதார் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி வெரிஃபை பண்ணி சப்மிட் கொடுத்தா உங்கள் ஓட்டர் ஐடி அண்ட் ஆதார் லிங்க் ஆயிரும். லிங்க் ஆன உடனே லிங்க் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு மெசேஜ் அல்லது மெயிலும் வந்துடும். வெப்சைட் மூலமா பண்ண முடியாதவங்க பக்கத்தில் இருக்க பூத் ஆஃபீஸர் ஆஃபீஸ்க்கு போய் ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபில்அப் பண்ணலாம். ஃபார்மில் இருக்க டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களே உங்கள் ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடி லிங்க் பண்ணிடுவாங்க. உங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர்லேருந்து 166 அல்லது 51969 என்ற எண்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி அதில் வர ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணால் ஈஸியாக லிங்க் பண்ணிடலாம். அதுவும் இல்லைனா உங்கள் மொபைலிருந்து 1950 ஆகிய நம்பருக்கு கால் செய்து உங்கள் ஓட்டர் அண்ட் ஆதார் கார்டை லிங்க் செஞ்சுக்கலாம். இது புதிய சேவை என்பதனால நிறைய இடத்துல இது வேலை செய்கிறது இல்லை. இது கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு எந்த உத்தரவும் இல்லை. அதனால் நம்ம பொறுமையாக இந்த வேலையை செஞ்சுக்கலாம்.